வெல்கம் டு வினோத் சுஷீர்தா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பார், ரஜினிகாந்த் மூவி. இன்றைக்கி ரஜினிகாந்தோடைய படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்றைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டில். ஸோ இன்றைக்கி அவரோட படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. எல்லோரும் கூட்டம் கூட்டமாக போயிட்டு இன்றைக்கி வந்து போய் பார்க்குறாங்க. அவ்வளோ ஒரு ரஷ்ய தியேட்டர்ஸில் இளைஞர்களை கம்பேர் பண்ணும்போது அப்போ இருந்த ரஜினி ரசிகர்களுக்கு என்ன ஃபேன்ஸ் இருந்தாலோ அந்த மாதிரி ரசிகர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இன்றைக்கி போய் பார்க்குறாங்க படத்தை. இது எப்படி இருக்குது படம், படத்தோட ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து ரஜினி மூவி, நீங்கள் எப்படி தான் ரிவ்யூ சொல்லணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நான் படம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நடிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த், யோகி பாபு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுனில் ஷெட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று நிவேதா தாமஸ். இவங்க தான் முக்கியமான கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம், நயன்தாரா இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம், இல்லை வந்து போயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஒரு பெரிய காப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து செம்மையாக வந்து ஸ்பீடில் போகுதுங்க. படத்தில் வந்து அவ்வளோ ஃபைட் சீன்ஸு, அவ்வளோ சூப்பரான அன்னியத்தோடைய மியூசிக், சாங்ஸு, அப்புறம் தனி வழி பாட்டாக இருக்கட்டும், சாங்ஸ்லாம் வந்து அடிச்சிக்க முடியாது, அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது சாங்ஸ்லாம் அவருடைய ஆக்ஷன்ஸில். பட் என்ன வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவ்வளோ இளமையாக இருக்கார் ரஜினியை வந்து எப்படிலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ, நம்ம 1980s இருக்கிற கிட்ஸுக்கெல்லாம் தெரியும். ஸோ எப்படிலாம் ரஜினிகாந்தை வந்து நம்ம பார்க்க ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவருடைய வயசு என்ன அப்படின்றது 70, அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு 70 வயசில் இந்த மாதிரி ஒரு ஆள் இவ்வளோ வந்து உடம்ப வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணி இவ்வளோ சூப்பராக அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த படத்தில் தாங்க. ஏன்னா நீங்கள் போன படத்தில் கூட பார்த்துக்கலாம், பேட்டையில் வந்து பார்த்துக்கலாம். பேட்டையில் வந்து எப்படி வந்து ஒரு ரசிகர்களுக்காக படம் எடுத்தாரோ கார்த்தி சுப்புராஜ், அதே மாதிரி தான் முருகதாசும் கதை அப்படின்னு பார்க்காம ரஜினி ரசிகர்களுக்காக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காருங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது. யோகி பாபுவும் வந்து ரஜினியும் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் மன்னன் படத்தில் வர ரஜினிகாந்தும் கவுனமணியும் அப்படியே வந்து நம்ம காமெடி பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு கவுண்டர் வந்து இந்த இடத்துல வந்து யோகி பாபுக்கும் ரஜினிகாந்துக்கும் சிங்க் ஆயிருக்குங்க. இப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் யோகி பாபுவும் சூப்பராக இருக்குது காமெடி, அவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சு படம் ஃபுல்லாக நீங்கள் சிரிச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கலாம். அப்படியே ஒரு படத்தை கொண்டு போன முருகதாஸ் என்ன ஆச்சுங்க செகண்ட் ஆஃப், அதான் அவருக்கு தெரியல. ஒரு எமோஷ்னலாக கொண்டு போகிறேன்றது பேரில் அந்த ஸ்டோரியில் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் படம் பார்க்கும்போது. அப்படி கொண்டு போயிட்டு லாஸ்ட்டில் சுனில் ஷெட்டி அப்படின்றது தான் வில்லன், நான் சொல்ல மறந்துட்டேன், அவர் தான் வில்லனுங்க அந்த படத்தில். சுனில் ஷெட்டியை வந்து எப்படியெல்லாம் காமிக்கணுமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பெருசாலாம் காமிக்கலைங்க. அவர் வந்து ஜஸ்ட்டு ரஜினியாக அவரும் முதல்ல ஒரு சீன் இருக்குங்க ஃபைனல் இதில் கிளைமேக்ஸில், ஒன்றுமே இல்லை, அது ஒன்றும் பெருசாக வந்து கவரில். லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிளைமேக்ஸு அப்படின்ற, என்ன இது கிளைமேக்ஸ் எப்படா வரும், எப்போ முடியும் அப்படின்னா டக்குனு முடிஞ்சிருங்க படம். படம் முடிஞ்சு உங்களை வந்து திருப்தி அழிச்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு குவெஸ்டின் மார்க் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து செகண்ட் ஆஃப் வந்து ரஜினி ரசிகர்களுக்கு வேணால் பிடிச்சிருக்கலாம், ஆனால் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ், ஏன்னா ரஜினி ரசிகர்கள் ரெண்டு டைப் இருக்காங்க. ஒரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி ரசிகர்களில் ஒரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தா, ரஜினியை பார்த்தா போதும், அவர் படத்தில் நடித்தாலே போதும், நாங்கள் வந்து போட்டு கொண்டாடுவோம், அவர் இந்த கதை இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, ரஜினி சார் வந்து நின்றாலே போதும் அப்படின்ற இருக்கிற ஒரு ரசிகர்கள். இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தா, ரஜினிகாந்தை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் படத்தில் கதை இருந்தால் தான் நாங்கள் பார்ப்போம், அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு இன்னொரு டைப் ரசிகர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் சொன்னிருக்கீங்களா, அவங்க வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும், 2 times, 3 times, 4 times, 5 times வரைக்கும் அவங்க வந்து வாட்ச் பண்ண முடியும் அந்த படத்தில். ஏன்னா ரஜினி அவ்வளோ வந்து ஒரு எந்துவாக வச்சிருக்காரு படம் ஃபுல்லாகவே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆடியன்ஸுக்கு, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரசிகர்கள் பார்க்கலாம். செகண்ட் டைப் ரசிகர்கள் நான் சொன்னல, அவங்க வந்து பார்த்துட்டு என்னடா படம் அது, ஏன் முருகதாஸ் இப்படி வந்து பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா முருகதாஸ் படம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லாதான் இருக்குது படம், ஒன் டைம் வாட்சபிள். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நயன்தாராவுக்கு ஒரு ஸ்கோப்பே இல்லை அடிக்கிறதுல, ஒரு ஹீரோயின் அவ்வளோவா வந்து போகிறாங்க, அவ்வளோ வேறு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா ரஜினி வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணுற சீன் இருக்குங்க, ஒரு டீ ஷாப்பில், ஒரு காஃபி ஷாப்பில் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு அவர் நயன்தாராவுக்கு. ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பில்லு வருது, பில்லை வந்து பாதி அமௌண்ட் வந்து இருந்தாங்க, நீங்கள் உங்களுடைய அமௌண்ட் இது அப்படின்ற மாதிரி கொடுக்கறது, பின்னாடி கவுண்டரை வந்து
யோகி பாபுவும் நிவேதா தாமஸும் அடிக்கிற அந்த கவுண்டர்ஸ் இது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. ஆனால் நயன்தாரா அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்றது முருகதாசையாக மறந்துட்டாருன்னு தெரியல இந்த படத்தில். மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னு கேட்டோன்னா க்வெஸ்சன் மார்க். ரஜினி ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே சூப்பராக பிடிக்கும். மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படத்துக்கு பிடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் போனால் ரஜினிக்காக போய் பார்க்கணும் அப்படின்னா ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஃபைவ்க்கு நீங்கள் ரேட்டிங்ஸ் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் சோஷியல்டாக்கோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ்க்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 3. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் மேலே, பேட்டைக்கு ஒரு படி கொஞ்சம் மேலே இருக்குது, அவ்வளோ. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்களுக்காகவே இந்த படத்தை வந்து எடுத்திருக்கார் முருகதாஸ். மியூசிக் அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கை அனிருத் அசத்திருக்காருங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், ஏன்னா பேட்டை படத்தில் எல்லா பாட்டுமே வந்து செம்மையாக இருக்கும் பாட்டு. இந்த படத்தில் ஒரு ரெண்டு பாட்டு நல்லா இருக்குது, மற்ற பாட்டெலாம் ஓகேவாக இருக்குது. மற்றபடி பேக்ரவுண்ட் மியூசிக் பிச்சு உதவி இருக்காரு. ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் சொல்ல வேணா அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. சந்தோஷ் இவனோட சினி ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பைலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. இன்னொரு மைனஸ், பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து தனி வழி அப்படின்னு சொல்லும்போது சில டைலாக்ஸ்லாம், ஏன்னா இந்த படம் வந்து தமிழில் மட்டும் ரிலீஸ் ஆகலை, தெலுங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு, கன்னடம் ரிலீஸ் ஆகிருக்கு, மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு, ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபைவ் லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தில் பேக்ரவுண்டில் வந்து பேசுறதுலாம் வந்து டப்பிங் மாதிரி இருக்குங்க. ஏன்னா இவர் தமிழ் பேசுகிறார் நல்லாவே ரஜினி, பேக்ரவுண்டில் இருக்கிற போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க என் பேசுறதுக்கும் அவங்க வாய்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது இந்த படத்தில். பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் மேன் ஷோ, ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்த் என்றைக்குமே எப்போவுமே அவர் தான் சூப்பர் ஸ்டார், அதை வச்சிக்கவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் படம் அப்படின்னும் போது முருகதாசே ஏன் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் படம் சிறுத்தை சிவா கிட்ட. ஆல் தி பெஸ்ட் ரஜினிகாந்த் சார். 200 crores பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க இந்த படம். பொங்கல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபேமிலியோட போய் ஒரு என்ஜாய் பண்ணோம், ரஜினி மூவி பார்க்கணும் அப்படின்னா ஒன் டைம் எல்லாருமே போய் பார்க்கலாங்க. இதோட விடைபெறுவது உங்கள் வினோத் சுஷில்டா. பை பை. நாளைக்கு ஒரு புதிய வீடியோ நான் சந்திக்கிறேன். குட் நைட்.